Hi friends, welcome to Mitra Recipes. Nikname enna paaka porana semi tasty ana fried potato gravy eppadi pandradhan paakalam. Vaanga vidukku polam. Urula kelanga peel off panni indha mari cubes ah cut panni eduthukalam. Oru pan la enna ooti enna soodanadum nama cut panni eduthu vechirundha urula kelanga pottu fry panni eduthiralam. Gas la or pan vechiruken pan soodanadum oil add panikalam oil soodanadum sombu add panikalam sombu porinjadum inji pundu add panikalam nalla fry panikalam konjama cashew add panikalam fry panni vittukalam cashew fry anadum nam chop panni eduthu vechirukra periya vengayam add panikalam vadaki vittukalam வெங்காயம் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் மேஷியா ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது எல்லாத்தையுமே கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சு ஒரு சைடுல வெச்சுக்கலாம் கேஸ்ல ஒரு pan வச்சிருக்கேன் pan சூடானதும் oil ஆட் பண்ணிக்கலாம் oil சூடானதும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் கரைஞ்சு தான கலரி விட்டுக்கலாம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டியான ஃப்ரைட் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ